ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜீவ் காந்தி பற்றி ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். இது ஒரு சமரி மாதிரி தான் இருக்கும், ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் போகிறேங்க. ராஜீவ் காந்தி வந்து பார்த்திங்கன்னா 20 August 1944 பிறந்திருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் பொலிட்டிஷியனாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 6th ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அதை வந்து 1984 1989 வரைக்கும் இவர் வந்து பார்த்திங்கன்னா 6th ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவாக இருந்திருக்காரு. இந்தியாவுக்கு 6th ப்ரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு இவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே இவர் யங்கஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லணும்னா அது ராஜீவ்காந்தி தான். இது இவரோட வயசு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 40. இவர் ப்ரைம் மினிஸ்டர் ஆகும் போது இவரோட வயசு வந்து பார்த்திங்கன்னா 40 இயர்ஸு. இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து வந்து வேர்ல்டு ஃபேமஸ் மெம்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. மகாத்மா காந்தி அந்த வேர்ல்டு ஃபேமஸ் லெவல் அவர், பட் இவர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிடையாது. பட் இருந்தாலும் இவரோட பொலிட்டிக்கல் பவர், அதாவது நேரு காந்தி ஃபேமிலியில் இருந்ததுனால, அது மட்டும் கிடையாது, இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் பார்ட்டியோட அசோசியேட்டட் அந்த பார்ட்டியில் இருந்ததுனால இவர் அதுக்கப்புறம் வெல் நோன் ஃபிகராக இருந்தார். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அதாவது அவங்க அம்மா செத்துட்ட பிறகு அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி, நம்ம எல்லாருக்கும் தெரியும், தயான் லேடி ஆஃப் இந்தியா. அவங்களோட சன் தான் ராஜீவ் காந்தி. அவங்க அம்மா செத்துட்ட பிறகு இவர் வந்தார். இவர் தான் 6th ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. காந்தி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் அட்டன் பண்ணியிருந்தார். அதாவது அது வந்து யுனைடெட் கிங்டமில் இருக்குது. அங்கெல்லாம் அங்கே ஸ்கூலிங் காலேஜஸ்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து இந்தியாவுக்கு 1966 ரிட்டர்ன் ஆனார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் பைலட்டாக தான் ரிட்டர்ன் ஆனார். அவர் வந்து 1966 ஒரு ப்ரொஃபஷ்னல் பைலட்டாக ஆனார். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படின்னு ஒன்று அந்த காலத்தில் இருந்திருக்கு, இப்போ இல்லை, அதை அப்போவே நிறுத்திட்டாங்க. அது வந்து என்ன இயர்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து விஷன் 2020 ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார் ப்ரைம் மினிஸ்டர் அந்த டைமில். இவர் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டு அண்டு அட்வான்ஸ்டு நேஷனாக இந்தியாவை மாற்றணும் அப்படின்னு, அதாவது விஷன் 2020 அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார். ஸோ இவர் வந்து பாரத் ரத்னா அப்படின்ற அவார்டு வாங்கியிருக்காரு. 1991 தான் அவர் கிடச்சிது. அதே இயர் தான், ஆனால் என்ன மந்த்துன்னு தெரியல, அதே இயரில் தான் அவர் இறந்துருக்காரு. 21 May 1991 தான் இறந்துருக்காரு, அட் தி ஏஜ் ஆஃப் 46. ப்ரைம் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 40 ஆனார், இறந்தது வந்து 46. அது பாரத் ரத்னா வந்து எந்த மந்தில் வாங்கினாருன்னு தெரியல, ஆனால் 1991 தான் அது இயரில். ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதே மாதிரி ஏர்லைன்ஸ் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், மறக்காம லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பிளாக் கண்ணு கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இந்த ரெண்டு பாயிண்ட் நீங்கள் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் வர இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு இருக்கிற ஒரு ரெண்டு பேரை அதை கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் தெரியும். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணவே மாட்டேன்றீங்க, ஒரு ரெண்டு மூணு பேர் இப்போ தான் பண்ணாங்க. ஸோ ஓகே, அப்போ தெரியும் எனக்கு. ஸோ இருந்தாலும் ஒரு பார்க்குறவங்க மறக்காமல் லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் க்ளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேருமே. ஸோ நம்ம சேனல் வந்து எஜுகேஷன் சேனல் மாதிரி, ஹிஸ்ட்ரி, ஆர்ட் கேலரி, முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, ஸ்டே டியூன்.